சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, கருப்பொருள் என்ன பார்க்கலாம். உலகை வெல்வது சாதனையா? இல்லை. உண்மையில் தன் உடலை, தன் தடையை வெல்வதே சாதனை. இயற்கை தந்த சோதனையை தன் தளரா மன உறுதியால் தீரத்துடன் எதிர்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் விடாமுயற்சியாலும் தீவிரமான பயிற்சியாலும் நம்மை மலைக்க வைக்கின்றனர். வலி தந்த வலிமையால் வாழ்வு பயணத்திற்கு புதிய வழி கண்டவர்கள் நாங்கள். நரம்புகளிலும் நம்பிக்கையுள்ளதால் குறையொன்றும் இல்லை என நெஞ்சுறுதியோடு தடைகளை உடைத்து ஒவ்வொரு துறைகளையும் மாற்றிக்காட்டிய மாற்றுத்திறனாளிகளுக்கான நாள் இது. ஐக்கிய நாடுகளின் வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாள் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 1992 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சினைகள் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதும் அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாளை அனுசரிப்பதன் முக்கிய நோக்கமாகும். இந்த வருடத்திற்கான கருப்பொருள் கோவிடுக்கு பிந்தைய உலக மாற்றத்தில் மாற்றுத்திறனாளிகளின் தலைமை தாங்குதலையும் மற்றும் பங்களித்தலையும் அதிகரிப்பது என்பதாகும். இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் நலனை மேம்படுத்துவதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. ஸ்வவலம்பன் என்னும் திட்டத்தின் கீழ் பிரத்யேக அடையாள அட்டையையும் சான்றிதழையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசு வழங்கி வருகிறது. அதேபோல தமிழக அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு தொகையான மாதம் 1500 அரசு வழங்குகிறது. மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர் ஒருவருடன் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறே சாதித்த அமர்சேவா சங்கத்தின் ராமகிருஷ்ணன், 19 ஆய்வு நூல்களை உருவாக்கிய பேராசிரியர் ஸ்டீவன் ஹாக்கிங், எவரெஸ்ட் சிகரமேறிய அருணிமா சின்ஹா என பல சாதனையாளர்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகளின் சாதனைகளை ஊக்கப்படுத்துவதும் அவர்கள் தளரும்போது தட்டிக் கொடுப்பதும் தான் இந்நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது. இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதது பார்க்கலாம். உலகை வெல்வது சாதனையா? இல்லை. உண்மையில் தன் உடலை, தன் தடையை வெல்வதே சாதனை. இயற்கை தந்த சோதனையை தன் தளரா மன உறுதியாக. தொடர்ந்து விருந்தினரோடு பேசலாம். திரு நம்புராஜன், அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த தினத்துடைய முக்கியத்துவமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த கருப்பொருள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு, மாற்றுத்திறனாளிகளுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துறது அப்படின்னு. கருப்பொருளுக்கு வருவதற்கு முன்பாக இந்த சமூகம் எப்படி அணுகுகிறது மாற்றுத்திறனாளிகளை? முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்களது நன்றியையும், புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கங்களையும், ஒரு கண்ணியமான சமத்துவமிக்க வாழ்க்கை தேடலுக்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் உலக தின வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் முதல்ல நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த ஆண்டு கருப்பொருள், நீங்க முன்னோட்டத்துல சொன்னது போல, கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிந்தைய இந்த உலகில் மாற்றுத்திறனாளிகளுடைய பங்கேற்பும் தலைமைத்துவமும் என்ற கருப்பொருளை அறிவித்து உலக நாடுகளை இந்த கருப்பொருள் கொண்டு அனுசரிக்க சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தி இருக்கிறது. இதனுடைய நோக்கம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று இந்த உலகை உருட்டி போட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான சாதாரண மக்களே தங்களுடைய இன்னுயிரை இழந்ததோடு சாதாரண தங்களுடைய வாழ்க்கையும் இழந்து தவிக்கிற இந்த காலத்துல மாற்றுத்திறனாளிகளுடைய துயரம் சொல்ல முடியாது. தமிழகத்திலேயே நீங்க இந்த கொரோனா பெருந்தொற்று மற்றும் ஊரடங்கு காலத்துல நீங்க லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ வழி தெரியாது தற்கொலை செய்து கொண்ட அசம்பாவிதங்கள் அலங்கோலங்கள் தமிழகத்திலையும் நடந்தது, நாம் அதெல்லாம் பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையில நாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த நேர இந்த உலக தினத்தோடு நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கருப்பருடைய நோக்கத்தோடு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், குறிப்பாக உலக ஐக்கிய நாடுகள் சபை ஆண்டுதோறும் ஒரு கருப்பொருளை அறிவித்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை அனுசரிக்க உலக நாடுகளை வலியுறுத்தி சொல்லு. ஆனா உலக நீங்க இந்தியாவை பொறுத்தவரை
இந்த கருப்பொருளுக்கும் அரசாங்கத்துடைய நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. குறிப்பாக அவங்களுடைய நீங்க கேட்டது போல இல்ல, எதுல எதுல சிரமப்படுறாங்க, எதுல இடைவெளி இருக்கு? கல்வி பெறுகிறதுல இடைவெளி இருக்கா, வேலை வாய்ப்பு பெறுறதுல இடைவெளி இருக்கா, அது அரசு வேலை வாய்ப்புல பிரச்சனையா, தனியார் வேலை வாய்ப்புல பிரச்சனையா, இல்ல அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் பெறுறதுல, அவங்களுக்கான சலுகைகள் உரிமைகள் பெறுறதுல பிரச்சனை இருக்கா, இல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் கட்டுமானங்களோடு சேர்ந்து வாழ்றது அந்த வாழ்வியல் முறைகள்லயே சிக்கல் இருக்கா, இல்ல எல்லாமுமா? முதல்ல மாற்றுத்திறனாளிகள் குறித்த உரிமைகள் குறித்த அணுகுதல்லையே அரசாங்கத்திட்டே குறைபாடு இருக்குன்னு சொல்றேன். அரசாங்கத்தை பொறுத்தவரை மாற்றுத்திறன், நீங்க ஐக்கிய நாடு சபையுடைய மாற்றுத்திறனாளிகள் சர்வதேச உடன்படிக்கையில 2007 அந்த மாற்றுத்திறனாளிகள் ஐக்கிய நாடு சபை உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த உடன்படிக்கையை இந்த நாட்டில நிறைவேற்ற அந்த 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 சாசனத்தின்படி அதில் இருக்கக்கூடிய உரிமைகள் விதிகளின்படி அதை நிறைவேற்றப்பட்ட அந்த விவரங்களை ஒவ்வொரு ஆண்டு ஐக்கிய நாடு சபைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்துல நம்முடைய அரசாங்கம் இருக்கு. ஒவ்வொரு அரசு மாநில அரசு இருக்கு, மத்திய அரசு இருக்கு. நீங்க அந்த அடிப்படையில அதுலதான் அடிப்படையாக துவங்குது. அது கல்வி சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, சமூக நீதி சம்பந்தப்பட்டது, சமத்துவ வாய்ப்பு சம்பந்தப்பட்டது, எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. நீங்க இந்த அணுகுதல்லையே அரசாங்கத்திட்ட மிகப்பெரிய கோளாறு, குறிப்பாக ஒரு அரசியல் உறுதித்தன்மை. மாற்றுத்திறனாளிகளுக்காக ஐக்கிய நாடு சபை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை விதிகளை அமலாக்குவதில் அரசாங்கத்தினுடைய அரசியல் உறுதித்தன்மை, அதுலயே குறைபாடு இருக்குன்னு சொல்றேன். இல்ல என்ன செய்யலன்னு இல்ல கொஞ்சம் விளக்கமா, என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணல? அதுதான் அதாவது நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிப்படையாக கல்வி, நீங்க ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரையும் கட்டாய இலவச கல்வி தர வேண்டும் என்று நீங்க ஐக்கிய நாடு சபையினுடைய உரிமை சாசனமும் நம்ம நாட்டில் அமலில் இருக்கக்கூடிய உரிமைகள் சட்டம் 2014 நாடாளுமன்றம் நேற்று தந்திருக்கக்கூடிய உரிமைகள் சட்டமும் விதித்திருக்கிறது. நீங்க அடிப்படை கல்விக்கே நீங்க இயங்க வேண்டிய கட்டாயத்துலதான் மாற்றுத்திறனாளிகள் தவிக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எங்கேயாவது நீங்க தமிழ்நாட்டில் அல்லது இந்தியால எந்த ஒரு அரசு பள்ளியிலையும், நீங்க ஒரு கிராமத்துல குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து போட பள்ளியோ உள்ள அரசு பள்ளியோ அல்லது வந்து நீங்க எந்த ஒரு பள்ளியும் மாற்றுத்திறனாளிகளும் எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளும் மாற்றுத்திறனாளி வகையில 21 வகை இருக்கிறாங்க. குறிப்பாக பார்வையற்றவர்கள், செவித்திறன் பாதித்தவங்க, மனவளர்ச்சி குன்றியவங்க, பல வகையான 21 வகை மாற்றுத்திறனாளிகள் அரசு அங்கீகரிச்சிருக்கு. இப்ப இத்தனை வகையான மாற்றுத்திறனாளிகளும் சாதாரண பள்ளிகள்ல போய் பங்கேற்கக்கூடிய அவங்களுக்கு கல்வி வாய்ப்பை பெறக்கூடிய எந்த வசதி இருக்கு? பெயரளவுக்கு ஊனமுற்றோருக்கும் உள்ளடங்கிய ஒரு கல்வி திட்டத்தை ஒரு பெயரளவுக்கு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்றுறாங்க. அது எந்த விதத்திலையும் பயனில்லைங்கிறது தெரியுது. இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நகரத்தை நோக்கி, பெருநகரத்தை நோக்கி நீங்க வந்து கல்வி தேட வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, நீலகிரியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, நீங்க வந்து உதாரணமா ஒரு செவித்திறன் குழந்தைக்கு அரசு சார்பாக நீங்க ஒரு கல்லூரி வந்து அந்த மாவட்டங்கள்ல கிடையாது. நீங்க சென்னைக்கு தான் வரணும். இப்போ சென்னைக்கு தான் உங்களுக்கான ஒரு கல்லூரி தேவையே இருக்கு. நான் உதாரணத்துக்காக நான் சொல்றேன். எனவே கல்வி என்பது அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வியில வரையும் நீங்க இயங்க வேண்டிய தவிக்க வேண்டிய கட்டாயத்துலதான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில மாற்றுத்திறனாளிகள் பஸ்ல ஏறி போய் படிக்கிறதே சிரமம் அந்த குழந்தைக்கு. புரியல, பஸ்ல ஏறி போய் பள்ளியில படிக்கிறதே சிரமம், அதற்கான கட்டமைப்பு கூட இங்க கிடையாது. பஸ்ல ஏ நீங்க வந்து இந்த மாதிரியான கல்வி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றதுக்கே அரசாங்கம் தயாராக இல்லை. நீங்க வந்து அதற்கான ஏற்பாடை செய்து கொடுப்பதற்கு தயாரில்ல. அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருந்து கிளம்பி நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறது, பள்ளியில நீங்க வந்து கல்வி வாய்ப்பை பெறுவது. அப்படியே நீங்க வந்து கல்வி வாய்ப்பை பெற்று நீங்க வந்து ஆரம்ப கல்வியிலிருந்து ஒரு உயர்கல்வி வரை ஒரு கல்லூரி பட்டப்படிப்பை நீங்க முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? நீங்க 2016 தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு துறையினுடைய அவங்களுடைய கணக்கீட்டின்படி கடந்த 20 வேலை வாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிந்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,05,000 பேர் சொல்றாங்க. அதாவது தகுதி பெற்ற, படித்த, நீங்க ஏதாவது ஒரு திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் வேலைக்காக 20 காத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் வந்து அந்த அந்த வேலை வாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிய முடியாத, அதுக்கான தகுதி பெறாத இந்த திறந்தற்ற மாற்றுத்திறனாளிகள் பல லட்சக்கணக்கான பேர் இந்த வாய்ப்பு இல்லாம வெளியில இருக்கிறாங்க. எனவே கல்வி வாய்ப்பு முதல்ல அடிபடுது. கல்வி முடித்த மாற்றுத்திறனாளிகள் அவங்க நீங்க பதிந்த பிறகும் நீங்க வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. குறிப்பாக இந்த நோக்கம் நீங்க உங்களுக்கு புரியும். அதாவது கொரோனா, நீங்க இந்த கருப்பருடைய நோக்கம் என்ன சொல்லுது, கொரோனாவுக்கு பிந்தைய உலகில்
மாற்றத்தின் உலகில் மாற்றத்தினருடைய பங்கேற்பும் தலைமைத்துவம் சொல்லுது. இவங்களுக்கு அடிப்படையான கல்வியும் வேலை வாய்ப்புமே பிரச்சனையா இருக்கிற பொழுது நீங்க பங்கேற்பு தலைமைத்துவம் எங்க பத்தி யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய வகை குறித்தும் என்னென்ன அரசுடைய திட்டங்கள் இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். செவித்திறன் குறைபாடு உடையவர்கள், பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள், பேச இயலாதவர்கள், கை கால்களை இழந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் மட்டும் இல்ல, 21 விதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. இப்போ இது குறித்து தமிழக அரசு ஒரு பட்டியலும் வெளியிட்டிருக்கு. அந்த பட்டியல் படி நம்ம பார்த்தோம்னா, மூளை முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவர்கள், உயரம் குறைவாக இருப்பவர்கள், கற்றலில் குறைபாடு இருப்பவர்கள், உடல் இறுகி போறது, உடல் தளர்ச்சியால பாதிக்கப்படுபவர்கள், இவர்கள் அனைவருமே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாம, சிகப்பு அணு சோகை, ஆட்டிசம் குறைபாடு உடையவர்கள், தொழுநோயால பாதிக்கப்பட்டவர்களும் சரி, குணமடைந்தவர்களும் சரி, இவர்களும் மாற்றுத்திறனாளிகள்ல தான் வராங்க. இன்னும் பேச்சு மொழி நடை குறைபாடு உடையவர்களும், அமில வீச்சால பாதிக்கப்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான மொத்தமா எத்தனை திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல 73 திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த திட்டங்கள் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்குமே பயன்கள் சென்று சேருகிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட்டுட்டு வருது. ஆனா இந்த உதவித்தொகையை பெறுவதில் கூட எங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இன்னும் பொது இடங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டமைப்புகள் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே பொது இடங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நம் குடும்பத்திலேயோ இல்லை உறவினர் வீட்டிலையோ நண்பர் வீட்டிலையோ தெரிஞ்சவங்க வீட்டிலையோ யாரேனும் ஒருவர் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்கள சரிசமமாக நடத்துகிறோமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். மிகவும் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தை விட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோடு நான் பேசிக்கிறேன். ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போனாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரேம்ப் வசதி கிடையாது. ஸ்டெப்ஸில் தான் நாங்கள் ஏறி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேம்ப் வசதி கிடையாது, ஸ்டிக் வசதி கிடையாது. எல்லாம் கரெக்டாக சரிசமமாக மதிக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஒரு உதவி பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துட்ருக்குறேன். அதில் உதவியாக தான் இருக்காங்க எல்லாருமே. அவங்கள யாரும் அவாய்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இல்லை. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு இதை மனசாட்சி இல்லாதவங்க தான் அது மாதிரி. மனசாட்சி உள்ளவங்க கண்டிப்பாக பேருந்தில் கூட வந்து வண்டி அவளுக்கு வழி விட்டுறாங்க. நல்லா தான் மரியாதை தான் நடத்துகிறோம். அது ஒன்று. திரு நம்பராஜன், ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒரு சமூகத்தின் பொறுப்புணர்வு என்ன இந்த விஷயத்துல, அரசுடைய பொறுப்புணர்வு என்ன? அதாவது சமூகத்துடைய பொறுப்பு என்னவென்றால், நீங்க சொன்னது போல நீங்க இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறாத குடும்பங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளும் ஏதோ ஒரு வகையில நேரடியாக நம்மளுடைய குடும்பத்தில் இல்லாட்டா கூட நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று ஏதாவது ஒரு குடும்பத்துல நம்மளுடைய குடும்பங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் இல்லாத குடும்பங்களே இல்லை அப்படிங்கறத சொல்ல முடியாத நிலைமையில இன்றைக்கு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மாற்றுத்திறனாளியுடைய உரிமைகள் சம்பந்தமாக இன்றைக்கு அவர்களுக்காக உரிமைகளாக நிர்ணயிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, அரசாங்க சட்டங்கள் என்ன சொல்லுது, இதெல்லாம் நாம் வந்து பொதுவாக நாம் தெரிந்து கொண்டு அவருடைய உரிமைகளை மதித்து நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமூகம் இருக்கிறது. குறிப்பாக சமூகத்தை சொல்வதற்கு முன்பாக சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அரசின் பொறுப்பை நான் இங்கே சேர்த்து சொல்ல வேண்டியது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளியுடைய உரிமைகள் குறித்து ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரையும் எல்லா பாடத்திட்டங்கள்லையும் அந்த உரிமை சம்பந்தப்பட்ட பாட அம்சங்கள் பாட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. இன்னைக்கு வரை ஏதாவது இருக்கான்னு நீங்க சொல்லுங்க, இல்லை. எனவே சமூகத்தை மட்டும் சொல்லி குறை சொல்லி நாம் குற்றம் காண முடியாது. அடுத்ததாக எந்த ஒரு அரசு அலுவலர், சாதாரண அலுவலர்ல இருந்து நீங்க குடிமை பணி ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அதே போல நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் எல்லாருக்கும் மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்தினுடைய விதிகள், உரிமைகளை பற்றி வகுப்புகள், பாடங்கள், அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்க சொல்லி சட்டத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஏதாவது அரசாங்கம் இது சம்பந்தமாக மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரையும் இந்த 5 காலத்துல சட்டம் ஏற்றப்பட்டு இன்றைக்கு 5 ஆய்ப்பு எங்கேயாவது ஒரு வகுப்பு நடத்தினாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. எனவே இப்படிதான் நீங்க சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றாலும் கூட சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கும் நீங்க ஆட்சியாளர்களுக்கும் இருக்குன்றத நம்ம மறுக்க முடியாது. ரொம்ப வேதனையா தான் இருந்தது. நீங்க குறிப்பிடுகிற போது 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க,
அவங்கெல்லாம் படிப்பதற்கான அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளே ரொம்ப பலவீனமாக இருக்குது. அப்படின்னா படித்தாதான் அவங்க வேலை வாய்ப்புக்கு போக முடியும், அடுத்தடுத்த நிலைக்கு உயர முடியும், மற்றவர்களை சாராமல் வாழ முடியும். நிச்சயமாக தொடங்க வேண்டிய புள்ளிங்கிறது இந்த கல்விக்கான கட்டமைப்பை வந்து சரிப்படுத்துறது தான். அரசு அதிகாரிகளுடைய கவனத்துக்கு நாங்களும் கொண்டு போகிறோம். உங்களுடைய இயக்கங்கள் சங்கங்கள் மூலமாகவும் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு மேலும் அரசு இதற்கான முன்னெடுப்புகளை செய்யணும் நம்பலாம். நன்றி திரு நம்பராஜன் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நியூஸ் 360 நிறைவு பெறுகிறது.